வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குரங்குகளோட காமெடியான சில வீடியோஸ் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புதுசா சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல இவங்க குரங்குக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு பேகை திறந்து பேக்ல ஏதாவது இருக்குதா அப்படின்னு தேடி பார்த்துட்டு இருக்கிறாங்க. குரங்குக்கு கொஞ்ச நேரத்துல பொறுமை போயிடுச்சு. பேக்ல என்ன தேடி பாக்குறது, பேகையே கொடுங்க அப்படின்னு பிடிச்சு இழுக்குது. அடுத்ததான் இந்த வீடியோல குட்டி நாய் தெரியாம தேன் கூட்டுல போய் வாய வச்சு அங்க இருக்கிற தேன் பூச்சிகள் எல்லாம் பிடிச்சி சாப்பிட்டுட்டே இருந்திருக்கு. கடைசியில இதோட முகம் என்ன நிலைமைக்கு ஆயிருக்கு பாருங்க. இனிமே அந்த தேன் கூடு பக்கமே போகாது. இந்த வீடியோல பஸ்ல டிராவல் பண்ணி போற ஒரு குரங்க பாக்குறோம். மனுஷங்க பஸ்ல போறதை பார்த்ததும் இதுக்கும் ஆசை வந்திருக்கும் போல. அடுத்ததான் இங்க இந்த குரங்குக்கு அழகான ஒரு பலூன் கிடைச்சிருக்கு. இந்த பலூனை வச்சு அது விளையாடிட்டு அதை கடிச்சு சாப்பிட முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கு. பலூன் குரங்கோட இந்த சேட்டைக்கெல்லாம் தாங்குமா? அது வேகமா ஒரு கடி கடிக்கவும் பலூன் அப்படியே உடஞ்சு போச்சு. கையில இருந்தது ஒரு செகண்ட்ல எங்க போச்சு அப்படின்னு தேடி தேடி பாக்குது. இங்க இந்த குரங்கு இந்த நாயை ஃப்ரெண்டு பிடிச்சிருக்கு. நாய் கூட சேர்ந்து சவாரி போறதுக்காக எதுக்கு தேவையில்லாம கால் கெடுக்க நடக்கணும், ஒரு ஆடு மேலேயோ இல்ல நாய் மேலேயோ இப்படி ஏறி உட்கார்ந்துட்டா போதும் அப்படின்னு நினைச்சிருக்கு. அடுத்ததான் இங்க இந்த குரங்கு இந்த வீட்டு கதவை எப்படியாவது திறக்கலாம் அப்படின்னு எகிரி எகிரி பாக்குது. எப்படி ஒத்த கையில தொங்கிக்கிட்டு அந்த கதவை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது பாருங்க. கதவை திறந்தா உள்ள போயிடலாம், ஆனா எப்படி திறக்கிறதுன்னு தெரியாமதான் அதையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. அடுத்ததான் இந்த வீடியோல ஒரு குரங்கோட சாகசத்தை பாருங்க. எப்படி சர்க்கஸ் காட்டுதுன்னு உயரமான பில்டிங்ல ரொம்ப சாதாரணமா ஏறி வித்த காட்டியிருக்கு. பெரிய தில்லாலங்கடி குரங்கா இருக்கும் போல. அடுத்ததான் இந்த வீடியோல இந்த குரங்கு இவரோட கையில இருக்கிற பேகை கேட்டுதான் அடம் பிடிக்குது. அவரை சுத்தி சுத்தி விடாம துரத்திக்கிட்டே இருக்கு. அதுகிட்ட இருந்து அந்த பேகை காப்பாத்திரலாம்னு நினைச்சாரு, ஆனா முடியல. ஒரு கட்டத்துல இதுக்கு மேல ஓட முடியாது அப்படின்னு அந்த பேகை அதுகிட்டே கொடுத்துட்டாரு. பேகை கொடுத்ததுக்கு அப்புறமும் அந்த குரங்கு அவரை விடல. இவ்வளவு நேரம் பேகை கொடுக்காம இருந்ததுக்காக மறுபடியும் அவரை துரத்த ஆரம்பிச்சிருக்கு. அடுத்ததான் இந்த வீடியோல ஒரு குரங்கையும் சேவலையும் தான் பாக்குறோம். குரங்கு கையில கொடுத்த பூமாலை மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பூமாலையை குரங்கு கிட்ட கொடுத்தா தனித்தனியா எல்லா பூவையும் பிச்சு போட்டுருமா. இது தெரியாம இந்த சேவல் இந்த குரங்கு முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்கு. பக்கத்துல வந்த சேவல இந்த குரங்கு விடுமா, ஒத்த கையால பிடிச்சி பந்தாடி எடுத்திருக்கு. அடுத்ததான் இங்க இந்த குரங்க பாருங்க, சும்மா இருந்த ஆட்டை பிடிச்சி அதோட தலையில பெயின் பாத்துட்டு இருக்கு. தலையை சொறையிறது ஆட்டுக்கு சுகமா இருக்கு போல. குரங்கு கிட்ட தலையை கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு நிக்குது. அடுத்ததான் இந்த வீடியோல குரங்குகளோட சேட்டை தெரியாம குரங்கு கூட்டத்துக்குள்ள இந்த நாய் போய் அந்த குரங்குகளை அங்க இருந்து விரட்டுறதுக்கு ட்ரை பண்ணுது. இது நேரம் பொறுமையா பாத்துட்டு இருந்த அந்த கூட்டத்துல இருந்த பெரிய குரங்கு நாய்க்கு விளையாட்டு காட்டி அங்க இருந்து அனுப்பி வச்சிருக்கு. அடுத்தது இந்த வீடியோல கொரிலாவையும் அதோட குட்டியையும் தான் பாக்குறோம். அந்த கொரிலா குட்டியை எப்பவும் இந்த கொரிலா தூக்கிட்டு தான் போகும், ஆனா இந்த முறை தூக்காம போகுது. அதனால அந்த கொரிலா குட்டி கொரிலாவோட காலை பிடிச்சி தொங்கிக்கிட்டே போகுது பாருங்க. இந்த கொரிலா நான் உன்னை தூக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி போகுது. குட்டி கொரிலா கொஞ்சம் கொஞ்சமா ஏறி முதுகுல சவாரி பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. அடுத்ததான் இங்க அமேசான் மலைக்காடுகள்ல இருக்கிற குண்டு தவளைகள் சண்டை போட்டுக்கிற வீடியோவை தான் பாக்குறோம். சீசன் டைம்ல ஒரே இடத்துல ரொம்ப அதிகமான தவளைகள் இருக்கும். இந்த மாதிரிதான் குதிச்சு குதிச்சு சண்டை போட்டுக்குமா. இந்த மாடு நடந்து போகும்போது அது பாட்டுக்கு போக வேண்டியதானே, போகும்போது இந்த காரை ஒரு உத உதச்சிட்டு போகுது. மாட்டுக்கு கார் மேல என்ன கோபமா இருக்கும்னு தெரியல. அடுத்ததான் இங்க கொரிலாக்கு ஒரு குட்டி சைக்கிள் கிடைச்சிருக்கு. அழகா ஏறி உட்காந்து சைக்கிள் ஓட்டுது. ஒரு கட்டத்துல சரிஞ்சு கீழே விழுந்ததும் அந்த சைக்கிள தூக்கி வீசி இருக்கு. அதனால பரவாயில்ல, ரொம்ப அழகா தான் சைக்கிள் ஓட்டி இருக்கு. இந்த வீடியோல மூணு தவளைகளை பாக்குறோம். இந்த இடத்துல ஒரு கேட்டர்பில்லர் இருக்கு. இந்த கேட்டர்பில்லரை ஒரு தவளை பிடிச்சு சாப்பிட்டுருக்கு. ஆயில கேட்ச் பண்ண உடனே அதெல்லாம் சாப்பிட முடியாம அப்படியே கீழே விட்டுடுச்சு. அதோட அந்த தவளை பின்னாடி ஓடி போயிடுச்சு. இப்ப பக்கத்துல இருக்கிற தவளைக்கு இன்னும் குழப்பமாயிடுச்சு. இதை எடுத்து சாப்பிடுறதா வேண்டாமா அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கு. அடுத்தது இந்த வீடியோல ஒருத்தர் ரெண்டு அட்டைப்பெட்டிகள் எடுத்து பைக்ல வச்சு அதை கெட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. இதை பார்த்த குரங்கு வேகமா ஓடி வந்து அவரை தள்ளி விட்டுருக்கு. இந்த பக்கத்துல இருந்து ஒரு குரங்கு, அந்த பக்கத்துல இருந்து ஒரு குரங்குன்னு ரெண்டு பக்கமும் இருந்து அட்டாக் பண்ணிருக்கு. அந்த அட்டைப்பெட்டியை எடுக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு ஐடியா. அடுத்ததான் இந்த வீடியோல ஒரு லேடியும் அவங்க வளர்க்குற குரங்கும் இருக்குது. அவங்க முகத்துல ஒரு செலந்தி அங்கெங்க ஓடிட்டு இருக்குது. இதை பார்த்து அந்த லேடி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அந்த லேடியை பார்த்து இந்த குரங்கும் ரியாக்ஷன் கொடுக்குது பாருங்க. குரங்கும் வாயை திறந்து ஷாக் ஆகுது. இந்த வீடியோல கோழி அடக்காக்குது, ஆனா முட்டையெல்லாம் அங்கெங்க போட்டுட்டு இது ஒரு கரையில போய் உட்காந்துருக்கு. இதை பார்த்த இன்னொரு கோழி எப்படி அடக்காக்குறதுன்னு இதுக்கு சொல்லி கொடுக்குது. வெளியே கிடந்த முட்டையை எடுத்து அந்த கோழிக்குள்ள தள்ளி வைக்குது. அடுத்ததான் இங்க இந்த லேடி குரங்குகள் சாப்பிடுறதுக்கு ஏதோ குடுத்துட்டே இருக்கிறாங்க. இதை வாங்கிட்டு வேகமா ஓடி போய் இந்த குரங்கு விழுந்து கிடக்குது. அந்த பக்கம் தண்ணி இருக்கிறத பாக்காம போயிருக்கு. இங்க இந்த நாய் பூனை இருக்கிற அந்த இடத்துக்கு போறதுக்காக மேல ஏறுது. இத பூனை அமைதியா உட்காந்து பாத்துட்டு இருக்கு. குட்டி நாய் மேல ஏறி வலிக்கு தொப்புன்னு கீழே விழுந்திருக்கு. ஆனா விழுந்தாலும் அடி விழாத மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கணுமே அப்படின்னு அமைதியா உட்காந்துருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வழியா குரங்குகளோட சில காமெடி வீடியோஸ் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.